வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 6th ஸ்டாண்டர்ட் இயல் 1 தான் பார்க்க போகிறோம். 6th ஸ்டாண்டர்ட் இயல் 1, 6ஆம் வகுப்பு தமிழில் இயல் 1 தான் பார்க்க போகிறோம். இன்பத்தமிழ். இன்பத்தமிழில் வந்து நம்ம இன்பத்தமிழை வந்து யார் எழுதியிருக்காங்கன்னா, பாரதிதாசன் அவர்கள் எழுதியிருக்காரு. நம்ம இன்பத்தமிழை யார் எழுதியிருக்காங்கன்னா, பாரதிதாசன் எழுதியிருக்காரு. இன்பத்தமிழ் இந்த தமிழை வந்து அவர் எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா, பல விதத்தில் சொல்லியிருக்காரு. கண்ணே மணியே என்று குழந்தையை கொஞ்சுவது போல சொல்லியிருக்காரு. அதுபோல் அவர் நம் செந்தமிழுக்கு பெயர்கள் பல சூட்டி மகிழ்வதை நம்ம இந்த பாடத்தில் பார்ப்போம். தமிழுக்கு பல பெயர்கள் சூட்டி அவர் அழைச்சிருக்காரு. அதோடு இல்லாமல் கண்ணே மணியே அப்படின்னு குழந்தையை கொஞ்சுவது போல அவர் இந்த பாட்டை அவர் பாடியிருக்காரு. பாடல் வரியை பார்ப்போம். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர், இன்பத் தமிழங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனமென்று பேர், இன்பத் தமிழங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். தமிழங்கள் இளமைக்கு பால், இன்பத் தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல். தமிழங்கள் உயர்வுக்கு வான், இன்பத் தமிழங்கள் அசதிக்கு சுடர்ந்த தேன். தமிழங்கள் அறிவுக்கு தோல், இன்பத் தமிழங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள். பாரதிதாசன் பாடியிருக்காரு. தமிழுக்கும் அமுதென்று பேர், தமிழுக்கு இன்னொரு பேர் அமுது. தமிழுக்கு இன்னொரு பேர் என்ன? அமுதுன்னு பேர். அந்த அமுத தமிழை நம்ம உயிருக்கு நேராக நம்ம சொல்லுவோம், சொல்லிக்கிட்டே இருப்போம். நம்ம உயிருக்கு நிகராதான் நம்ம தமிழை வந்து சொல்லணும். தமிழுக்கு நிலவுன்னு இன்னொரு பேர் இருக்குது. அந்த நிலவுங்கிற பேர் ஏற்கனவே ஒரு பேர் அமுதுன்னு இருக்கு, அடுத்தது நிலவு. அமுது நிலவுன்னு பேர் இருக்குது தமிழுக்கு. சமூகத்தின் விளைவுக்கு நீர் அப்படின்னா, இப்போ எப்படி ஒரு வயலை பாய்ச்சறதுக்கு, வயலில் ஒரு நெற்பயிரை பாய்ச்சறதுக்கு தண்ணி தேவையோ, அதே போல் நம்ம சமூகம் நல்லா இருக்கணும்னா அதுக்கு என்ன தேவைன்னா, நம்மளோட தமிழ் பேச்சுனால தான் நம்ம சமூகம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சமூகத்தின் விளைவுக்கு நீர்னு சொல்கிறாரு. தமிழுக்கு மனமென்ற பெயர், இன்பத் தமிழங்கள் வாழ்வுக்கு நிர்மித்த ஊர். அடுத்தது அமுதுன்னு சொன்னாரு, நிலவுன்னு சொன்னாரு, அடுத்தது மனம்னு சொல்கிறாரு. தமிழுக்கு மனம்னு பேர். வாழ்வுக்கு நிர்மித்த ஊர் அப்படின்னாக்க, உருவாக்கிய ஊர். ஒரு தமிழ் வந்து ஒரு ஊரையே உருவாக்குது. நல்ல ஒரு பண்புள்ள, பண்பாடு உள்ள, சங்க தமிழ்ல, சங்க காலத்திலையெல்லாம் பார்த்தா தமிழர்களோட பண்பாடு அதெல்லாம் நம்ம படிக்கும்போது எவ்வளவு அழகா இருக்கும் அப்படின்னா, எங்கள் தமிழுக்கு அதுதான் நிர்மித்த ஊர் அப்படின்னு சொல்றாரு. தமிழங்கள் இளமைக்கு பால், இளமைக்கு பால் அப்படின்னா இளமையில வந்து என்ன ஆண்பால் பெண்பால் பால்பால் அப்படின்னு சொல்றாங்க. இளமைக்கு பால் போன்றது தான் தமிழ். அடுத்தது தமிழுக்கு இளமைக்கு பால் மாதிரி அப்படின்னு சொல்றாரு. இளமைக்கு பால்னா இளமையில நம்ம குடிக்கிற பால், அதாவது பால் குடிச்சா நல்லா ஸ்ட்ரென்த்தா இருக்கும், அது மாதிரி சொல்றாரு. தங்கள் இளமைக்கு பால், இன்பத் தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவருக்கு வேல். புகழ்மிக்க புலவருக்கு வேல் அப்படின்னா, இப்போ ஒரு தமிழ் புலவர் இருக்காரு அப்படின்னா, அவர் தமிழ் பாட பாட சொல்ல சொல்ல நம்மளுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும். அதே போல் அவருக்கு அந்த தமிழ் வந்து வேல் மாதிரி நினைக்கிறாரு. தமிழங்கள் உயர்வுக்கு வான். இப்போ சாட்டை படத்தில் கூட சொல்லுவாங்க என்னன்னா, நம்மளோட வளர்ச்சி வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஏனியை வந்து வீட்டு கூரையில் போடாத, வானத்தில் போடு அப்படிம்பாங்க. அதே போல தான் இதுவும், நம்ம தமிழ் வந்து நம்மளோட உயர்வுக்கு வான் போன்றது. இன்பத் தமிழர்கள் அசதிக்கு சுடர்ந்த தேன். அசதிக்கு சுடர்ந்த தமிழ் எப்படி நம்ம அசதிக்கு சுடர்ந்த தேனாக இருக்க முடியும் அப்படின்னு எல்லாரும் நினைப்பாங்க. ஆனால் உண்மைதான். இப்போ இளையராஜாவோட சினிமா பாடல்கள் எல்லாம் எடுத்து
ஒவ்வொரு பாடலும் அப்படியே கற்கண்டு மாதிரி இருக்கும். அந்த பாடலை நம்ம கேட்கும்போது என்ன ஆகும்னா, அசதியாக இருக்கும்போது கூட அது தேன் மாதிரி நம்ம காதில் பாயிறப்ப அசதி கூட போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது அறிவுக்கு தோல். நம்ம தமிழை படிக்க 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 என்ன ஆகுனா, நம்மளோட அறிவு வளரும். இப்போ நம்ம ஒரு ஆணோ பெண்ணோ வளர்ச்சியை பார்த்து நீ வளர்ந்துருக்க குட்டையா இருக்க அப்படி எதை பார்த்து சொல்லுவாங்கன்னா, நம்ம தோலை பார்த்து தான் சொல்லுவாங்க. அது போல தான் நம்ம அறிவுக்கு தோல் போன்றது, நம்மளோட அறிவு நல்லா வளர்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தமிழங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள் அப்படின்னாக்க, வைரத்துல செஞ்ச வாள் மாதிரி நம்ம கவிதையை எழுதும்போது கவிஞர்கள்லாம் கவிதை எழுதுவாங்க. அந்த எழுதுறப்ப வைரத்தோட வாள், வைரம்னா என்ன, விலை மதிக்க முடியாதது, அதுல நம்ம வாள் செஞ்சா இப்படி இருக்கும், அது போலதான் ரொம்ப பெருமைக்கு உரியது அப்படின்னு சொல்லி பாரதிதாசன் சொல்றாரு. இப்ப நிருமித்த அப்படின்னா உருவாக்கிய, நிருமித்த உருவாக்கிய, விளைவுன விளைச்சல், நிருமித்த உருவாக்கிய விளைவுன விளைச்சல், சமூகம்னா மக்கள் குழு, சமூகம்னா மக்கள் குழு, அசதினா சோர்வு. இப்ப நம்ம சோர்வா இருக்கும்போது இனிமையான பாடலை கேட்டு நம்ம சுறுசுறுப்பு அடைஞ்சுக்கிறது தான். நிருமித்த உருவாக்கிய, நிருமித்தன ஒரு ஊரை உருவாக்குறது, நிருமித்த உருவாக்கிய விளைவுன விளைச்சல். இப்போ வந்து நீர், ஒரு பயிர் விளைகிறதுக்கு எப்படி நீர் தேவையோ அதே போல நம்ம சமுதாயம் வளர்ச்சி அடைகிறதுக்கு நம்ம தமிழ் தேவை அப்படின்னு, அதுதான் அந்த விளைச்சல். சமூகம்னா மக்கள் குழு, சமூகம் வளர்ச்சி அடையணும், சமூக வளர்ச்சி அடையணும்னு சொல்லுவோம். சமூகம் வளர்ச்சி அடைகிறதுனா யார் வளர்றது, மக்கள் குழு தான் வளர்ச்சி அடைவாங்க. அசதி அப்படின்னாக்க என்ன, அசதினா சோர்வு, அசதினா சோர்வு, அசதி அந்த சோர்வா இருக்கும்போது இந்த தமிழ் பாட்டை கேட்கும்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து நம்ம வந்து சுறுசுறுப்பா இருக்க முடியும், அததான் சொல்லியிருக்காங்க. தமிழ்ல பொருளை சொல்லியிருக்க பாரதிதாசன் வந்து இதுக்குள்ள பொருளை சொல்லியிருக்கா, அமுதம் மிக இனிமையானது, அது போலவே தமிழும் இனிமையானதுன்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது அத்தகைய இன்பம் தரும் தமிழ் எங்களுக்கு எப்படி போ எதை போன்றது, உயிரை போன்றது, உயிருக்கு இணையானதுன்னு சொல்றாரு. தமிழுக்கு நிலவின பேரு தான் இன்ப தமிழ், எங்கள் சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான நீர் போன்றதுன்னு சொல்றாரு. தமிழுக்கு மனம் என்று பேரு, அதோட நம்மளோட வாழ்விற்கே உருவாக்கப்பட்ட ஊரு அப்படின்னு சொல்றாரு. தமிழ் எங்களோட இளமைக்கு காரணமான பாலு, நல்ல புகழ்மிக்க புலவருக்கு கூர்மையான வேலை போன்ற கருவிதான் வந்து நம்ம தமிழ் அப்படின்னு சொல்றாரு. தமிழ் எங்களோட உயர்வுக்கு எல்லையாகிய வானம். இப்போ வந்து உயர்வுக்கு எல்லைன்னா எங்கே இருக்கும், எல்லை வானத்தான் நம்ம வந்து எல்லைன்னு எல்லையை வந்து சொல்லுவோம். பக்கத்துல ஒரு ஊரையோ பக்கத்துல ஒரு நாட்டையோ அடுத்த கண்டத்தையோ சொல்றது இல்லை நம்ம உயர்வுன்னு, வானத்தை தான் நம்ம உயர்வுக்கு எல்லையா சொல்லியிருப்போம். அது போலதான் நம்மளோட சோர்வை நீக்கி ஒளிரச் செய்யற தேன் போன்றது தான் நம்ம தமிழ் அப்படின்னு சொல்லியிருப்போம், சொல்றாங்க இந்த பாட்டுல. தமிழ் எங்கள் அறிவுக்கு துணை கொடுக்கிற தோள், அறிவுக்கு துணை கொடுக்கிற தோள். அவ அறிவு எவ்வளோ தூரம் வளர்ந்தாலும் தமிழ் படிக்கும்போது அறிவு வளர்ந்துக்கிட்டே இருக்கும். தமிழ் எங்கள் கவிதைக்கு உரம் போன்ற உறுதிமிக்க வாள். எப்படி வைரத்துல நம்ம வாள் செய்கிறோமோ அது போன்ற உறுதிமிக்க வாள் போன்றது அப்படின்னு பாரதிதாசன் நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. பாரதிதாசனோட இயற்பெயர் சுப்புரத்தினம். பாரதியாரோட கவிதை மீது இவருக்கு அதிகமான பற்று கொண்டதுனால இவர் வந்து பாரதிதாசன்கிற நம்ம அவரோட பேரை மாத்திக்கிட்டாரு. இவருக்கு புரட்சி கவி பாவேந்தர் அப்படிங்கிற பேரு இருக்குது, புரட்சி கவி பாவேந்தர் அப்படிங்கிற பேர் இருக்கு. இவரோட இயற்பெயர் என்னன்னா சுப்புரத்தினம். பாரதியார் மீது கவிதை கொண்டதுனால இவர் பாரதிதாசன்கிறது பேரை மாத்திக்கிட்டாரு. இவரோட கவிதைகள் வந்து பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை பகுத்தறிவு. பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை பகுத்தறிவு. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ரெண்டு பெண் கல்வி, பெண் கைம்பெண் மறுமணம், ரெண்டு பெண் பெண்ணுன்னு வருது. அப்போ பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், அடுத்து பொது உடைமை பகுத்தறிவு. பொது உடைமை என்ன ஞாபகம் வரும், பொதுவாக இருக்கணும். பொதுவுனா ஒரு காடத்தை நம்ம என்ன சொல்லுவோம், பொதுன்னு சொல்லுவோம். அதில் ஒவ்வொரு மரத்தையும் சொல்லும்போது பகுத்து தான் சொல்லணும்,
அப்ப ஒரு காடுன்னு வச்சா பொதுவுடைமை, ஒவ்வொரு மரமா வச்சோம்னா பகுத்தறிவு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பெண்கல்வி, கைம்பெண் மறுமணம், பொதுவுடைமை, பகுத்தறிவு, இதுதான் பாரதிதாசனோட கவிதைகள். பெண்கல்வி, கைம்பெண் மறுமணம், பொதுவுடைமை, பகுத்தறிவு. இப்போ எப்படி இதுல வந்து கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, இப்போ நிருமித்த இதற்கு பொருள் என்ன அப்படின்னு கேட்பாங்க, உருவாக்கிய. அசதினா என்னன்னு கேட்பாங்க, சோர்வு. விளைவு, விளைச்சல், இதெல்லாம் தெரியும். அடுத்தது வந்து தமிழ் வந்து புலவர்களுக்கு என்னவா இருக்குது, வேளா இருக்குது. அப்புறம் வந்து இது தமிழ் வந்து அசதிக்கு என்னவா இருக்கு, தேனா இருக்குது. அப்புறம் கவிதைக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்பாங்க, வைரத்தின் வாளா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும். இந்த பாடலை இயற்றியவர் தமிழுக்கும் அமுதன்று பேர், இந்த பாடல் வரிகள் யாருடையது கேட்பாங்க. அப்போ வந்து பாரதிதாசனோடது அப்படின்னு சொல்லணும். இதோ இந்த தமிழுக்கும் அமுதன்று பேர் எந்த தலைப்புல இடம்பெற்றிருக்குது அப்படின்னு சொன்னா, இன்பத் தமிழ்ங்கிற தலைப்புல இடம்பெற்றிருக்குதுன்னு நம்ம சொல்லணும். அடுத்தது பாரதிதாசனின் இயற்பெயர் என்னன்னு கேட்பாங்க, இயற்பெயர் சுப்ரத்தினம். அவருக்கு என்னென்ன இவருக்கு வந்து எப்படியெல்லாம் வந்து இவர் பேரை வந்து எப்படியெல்லாம் போற்றுவாங்க, இவரை எப்படியெல்லாம் போற்றுவாங்க அப்படின்னு கேட்கும்போது, புரட்சி கவின்னு போற்றுவாங்க, பாவேந்தர்னு போற்றுவாங்க. இவரோட கவிதைகள் என்னன்னு கேட்பாங்க, பெண்கல்வி, கைம்பெண் மறுமணம், இது ரெண்டும் பெண் பெண்ணுன்னு வருது. அடுத்து பொது உடைமை, பகுத்தறிவு. பொது உடைமைன்னா நம்மளுக்கு என்ன உடனே காடு ஞாபகம் வரணும், பகுத்தறிவு அப்படின்னா காட்டில் உள்ள ஒவ்வொரு மரம் அப்படின்னு ஞாபகம் வரணும். அப்போ பெண்கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவுன்னு ஞாபகம் வந்துடும். இது யார் எழுதுனாங்கன்னா பாரதிதாசன் எழுதியிருக்காரு அப்படின்னு ஞாபகம் வரணும். அடுத்தது வந்து கவிஞர் காசி ஆனந்தன் ஒரு பாடல் எழுதியிருக்காரு, தமிழே உயிரே வணக்கம். தமிழுக்கு தமிழை வந்து உயிரா நினைச்சு அவர் வணக்கம்னு சொல்றாரு. தாய் பிள்ளை உறவம்மா, தமிழோட உறவு எப்படியாப்பட்ட உறவாம், தாய் பிள்ளை உறவம்மா, உனக்கும் எனக்கும் அமிழ்தே, நீனும் உனக்கும் எனக்கும் வந்து தமிழ் வந்து அமுது போன்றது, நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும். இப்ப தாய்க்கு குழந்தை இல்லைன்னா எப்படி இருக்குமோ அதே போல நம்மளுக்கு வந்து தமிழ் இல்லைன்னா நம்மளுக்கு கசக்கும் புளிக்கும். தமிழே உன்னை நினைக்கும் தமிழன், என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும். இப்போ நான் ஒரு தமிழனா இருக்கேன், தமிழை நினைக்கும் போது எனக்கு என்ன செய்யும், இனிக்கும் அப்படின்னு கவிஞர் காசி ஆனந்தன் சொல்லியிருக்காரு. தமிழே உயிரே வணக்கம், தாய் பிள்ளை உறவம்மா, உனக்கும் எனக்கும் அமிழ்தே, நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும். தமிழே உன்னை நினைக்கும் தமிழன், என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும். கவிஞர் காசி ஆனந்தன். இப்போ காசி ஆனந்தம்னா என்ன, மகிழ்ச்சியா இருக்கிறோம். அப்ப தமிழன் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும்னா அதுவும் இனிக்கிறப்ப எப்படி இருக்கும், நம்ம நெஞ்சு ஆனந்தமா இருக்கும். தமிழே உயிரே வணக்கம், தாய் பிள்ளை உறவம்மா அப்படின்னு வந்தாலே என்ன பண்ணணும், இனிக்கும் இனிக்கும். தமிழ் நம்மளுக்கு எப்படி இருக்கும், இனிக்கும். அப்போ எப்படி இருக்கும், இனிச்சுன்னு ஆனந்தமா இருக்கும். கவிஞர் காசி ஆனந்தன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வணக்கம், நன்றி. இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்க, எதுவும் தவறு இருந்ததுன்னா மன்னிச்சுக்கோங்க. என்னோட வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், தொடர்ந்து பார்க்குறதுக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.